விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. திருமண வாழ்வில் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஜாதக நிலைகள். ஜென்ம லக்னத்திற்கு 2, 6, 7, 8 போன்ற வீடுகளில் பாவ கிரகங்கள் அமைய பெற்று அதன் தசை புத்திகள் நடைபெற்றால் ஜாதகரின் மனைவிக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து 7 சுபரால் பார்க்கப்பட லக்னத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் ஜாதகர் காலம் கடந்து தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்ய நேரிடும். லக்னாதிபதியும் 7 சேர்ந்து 4 இருந்தால் தன்னுடன் படிப்பவரையும், 10 இருந்தால் தன்னுடன் வேலை பார்ப்பவரையும் மணப்பார். லக்னமும் 7 உபய ராசி ஆகி அவற்றின் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இருதாரம் அமையும். சந்திரனும் செவ்வாயும் கூடி 7 இருந்தாலும் குரு உச்சமும் சனி அஸ்தங்கமும் பெற்றால் ஜாதகர் விதவையை மணப்பார். திருமண வாழ்வில் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஜாதக நிலைகள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் 7 இருந்து அது அவருக்கு பகை வீடு என்னும் நிலைமை விதவை யோகத்தை குறிக்கும். அதே போல 7 அமர்ந்திருக்கும் கேதுவும் அதே காரியத்தை செய்யும். வலுவிழந்து பபாகர்தாரி யோகத்துடன் ஜாதகத்தில் இருக்கும் சுக்கிரனும் அந்த வேலையை செய்வார். பிரசன்ன மார்க்கத்தை எழுதிய முனிவர் பெண்களுக்கு சனிதான் கணவனுக்காக காரகன் என்கிறார். அத்துடன் பெண்ணின் ஜாதகத்தில் சனீஸ்வரன் செவ்வாய் அல்லது கேதுவுடன் சேர்ந்து 7 இருந்தால் பெண் சீக்கிரம் விதவை ஆகி விடுவாள் என்கிறார். பெண்களின் ஜாதகத்தில் 8 மாங்கல்ய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை, அதாவது அந்த வீட்டை செவ்வாயோ அல்லது கேதுவோ பார்த்தால் பெண்ணிற்கு மாங்கல்ய தோஷம். இது எல்லாம் பொது விதிதான். விதிவிலக்கு உண்டா என்றால் நிச்சயம் உண்டு. அதாவது பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2 சுப கிரகங்கள் இருந்தால் அது அவளை விதவையாகாமல் காப்பாற்றிவிடும். அதேபோல் மேற்கண்ட வீடுகளை குரு பகவான் தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருந்தாலும் அந்த அமைப்பு ஜாதகியை காப்பாற்றும். சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.